நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு எலியை பத்தின கதை. ஒரு பழைய கதை, பழைய புராண கதை. ஒரு நாள் யமனும் சித்திரகுப்தனும் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. வீட்டுக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடியே யம எதர்ச்சியாக வாசலில் நிற்கிற எலியை பார்த்தார். என்னடா இங்கே நிற்குது அப்படின்னு யம ஒரு டவுட்டாக பார்த்தார். யமனை பார்த்ததும் எலி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா யம நம்மளை முறைச்சிட்டு போறாரு, ஒருவேளை திருப்பி போகும்போது நம்மளை யமலோகத்துக்கு கூட்டு போடுவாரோ அப்படின்னு யோசிச்சு எலி நடக்க ஆரம்பிச்சிச்சு. யமனோட பார்வையிலிருந்து மறைஞ்சதும் எலி மெதுவாக ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓடிச்சு ஓடிச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரிண்ணா, அண்ணா அப்புறம் எலி ரொம்ப தூரம் ஓடினதுக்கப்புறம் வழியில் கருடனை பார்த்துச்சு. வேட்டைக்கு போய்கிட்டு இருந்த கருடனை எலி உதவி கூப்பிடுச்சு. அப்போ எலிக்கு கருடன் யாருன்னு தெரியல. எலி தன்னோட கஷ்டத்தை கருடன்கிட்ட சொல்லிச்சு. கருடன் பரிதாபப்பட்டு, சரி உன்னை நான் ஒரு பத்திரமான இடத்துல இறக்கி விடுறேன்னு சொல்லி தன்னோட ரெக்கையில் உட்கார வச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. கீழே யாருக்கு தெரியுமா? அடக்கி வாசிடா.
நான் அதுக்கப்புறம் என்னாச்சு கருட? ஏழு கடல், ஏழு மலை, ஏழு கண்டங்கள் தாண்டி எளிய பத்திரமா ஒரு மலைக்கு மேலே இறக்கி விட்டுச்சு. கருணை செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எலிக்கு தெரியல. நாளை பின்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் கண்டிப்பா நிப்பேன்னு எலி கருடங்கிட்ட சொல்லிச்சு. கருணம் போன திசைய எலி நன்றியோட பார்த்துட்டு நின்றுச்சு. எப்பா ஒரு வழிய யமங்கிட்ட இருந்தே உயிர் தப்பிச்சிட்டோம்னு எலி சந்தோஷமா திரும்பிச்சு. அப்போ திடீர்னு ஒரு பூனை எலி மேல பாஞ்சு கடிச்சு குதறிடுச்சு. அப்போ அந்த எலி செத்துச்சானா? யம என்ன யோசிச்சார், என்னடா ஏழு கடல், ஏழு மலை, ஏழு கண்டங்கள் தாண்டி ஒரு மலைக்கு மேல பூனை கடிச்சு சாக வேண்டிய எலி என்னடா இங்க நிக்குது? தானே யம யோசிச்சாரு. அப்போ தலையில யாரால மாத்த முடியாதுண்ணா? இன்னைக்கு உனக்கு சாவன் எழுதிருந்தா செத்துதான் ஆகணும். ஆனா அந்த கதை நீங்கள் தானா? இத பாதரியார் உழவையார் வள்ளுவர் கோட்டம் அவங்கள படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதுவாங்களே. உனக்காக தான் வெயிட்டிங். அண்ணா நீங்க எப்படி இங்க? ரூம்ல ஃபேன் வேலை செய்யாதா? சொல்ல மாட்டேன்னா வாட்டி மனுஷனா இல்ல குதிரை? சரி நீ சொல்லுப்பா. நான் சொன்னேன் இல்லைண்ணா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. அப்போ அப்புறம் ஏண்ணா? டேய் நீ சொல்லலாம் கேட்கறதுக்கு நான் என்ன?
Don't with anyone while. Thank you.